வணக்கம். இறப்பதற்கு முன்பு தோன்றும் அறிகுறிகள். பொதுவாக மனிதனாக பிறந்தால் அவர்களுக்கு ஒரு பிறவிதான், மறுபிறவி என்பது கிடையாது என்று கூறுவார்கள். ஆனால் அது பொய்யா அல்லது உண்மையா என்பது இன்றளவும் யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனது இறப்பு எப்போது எப்படி நிகழும் என்பது கடவுளால் குறிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் அந்த மரணம் எப்போது எப்படி நடக்கும் என்பதை கடவுளை தவிர மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களால் யூகிக்க முடியாது. ஒருவருக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்பு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் என்பதை சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அவை பற்றி தெரிந்து கொள்வோம். சிவபுராணத்தில் கூறப்படும் மனிதர்களின் மரணத்திற்கு முன்பு தோன்றும் அறிகுறிகள். மனிதனின் வாய், காது, கண் போன்ற உடல் உறுப்புகள் செயலிழந்து வருகிறது எனில் 6 மாதங்களில் அவர் இறக்கப் போகிறார் என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒருவரது உடல் திடீரென வெள்ளை அல்லது மஞ்சள் நிறமாக மாறினாலோ, உடலில் ஆங்காங்கே சிவப்பு புலிகள் தென்பட்டாலோ அவர்கள் 6 மாதத்தில் உயிரிழக்க நேரிடலாம். அதே போல் ஒருவருக்கு தொண்டை மற்றும் நாக்கு தொடர்ந்து வளர்ச்சி நிலையை அடைந்தால் அவர்கள் மிக விரைவில் இறந்து விடுவார்கள் என்று அர்த்தம். மேலும் ஒருவரின் இடது கை அச்சம் அல்லது பதட்டத்தின் காரணமாக நடுங்கிக் கொண்டே இருந்தால் அந்த நபர் 1 மாதத்தில் இறந்து விடுவார் என்று கூறப்பட்டுள்ளது. பகலில் சூரியனையும் இரவில் நிலாவை பார்க்கும் போது அதனை சுற்றி கருப்பு மற்றும் சிவப்பு நிறமுள்ள வட்டம் தென்பட்டால் அவர் 15 நாளுக்குள் மரணிப்பார் என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒருவரால் இரவில் நிலா மற்றும் நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை என்றாலோ அல்லது மிகவும் மந்தமாக தெரிகிறது என்றாலோ அவர் மரணத்தின் விளிம்பில் உள்ளார் என்று அர்த்தமாகும். ஒருவர் திடீரென நீல நிறமுள்ள ஈக்களால் சூழப்படுகிறார் என்றாலோ அல்லது ஒருவரின் தலையில் காகம், கருடன், கழுகு மற்றும் புறா போன்ற பறவைகள் வந்து அமர்ந்தால் அது மரணத்தின் அறிகுறி என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அதே போல் ஒருவர் தன்னுடைய நிழலில் தனது தலைப்பகுதியை காண முடியவில்லை என்பது மரணத்தின் மற்றொரு அறிகுறி என சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இறுதியாக ஒருவரால் எண்ணெய், தண்ணீர் ஆகியவற்றில் தன்னுடைய பிரதிபலிப்பை பார்க்க முடியாவிட்டால் அவர் 6 மாதத்தில் இறந்து விடுவார் என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.